அவர்னால தான் நாங்களே இங்கே இருக்கோம். தெய்வம் மாதிரி நினைக்கலாம், அந்த அளவு உதவி செஞ்சிருக்காரு, மற்றவங்களும் செய்கிறாரு. மூணு பேருமே அண்ணாதான் வெட்டிங் பண்ணிருக்காரு, அவரு எங்கட தலை தானே. சின்ன ஒரு கூலி சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்படியே எந்த உழைப்பு தான். ஒரு டேபிளே 100,000 ரூபா, 22 டேபிள் போட்டிருந்தேன், எல்லாம் சிஸ்டம் படி பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருக்கு, அது அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாம் தங்கங்கள் தான், ஒன்றுமே பித்தளை, எல்லாமே தங்கங்கள் தான். எனக்கு அடிக்கடி திட்டுவேன், திட்டுறேன்டா பச்சை பச்சையாக திட்டுவேன், சும்மா திட்டுவேன். எனக்கு மைண்ட் குழப்பான குஞ்சு தான் சம்பளம். எனக்கு வேன் வச்சுருந்தேன், வேனெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொம்பிளாக்கு பிறகு நான் முன்னுக்கு வந்தேன். நான் அப்படின்னா 3 மாதம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு விதையும் எனக்கு சாத்தியப்படலை. அதோடு தான் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். முதல் வேலைக்குன்னு வரும்போது எங்கள் அம்மாவில் தாங்க கஷ்டம். ஒரிஜினல் பேரும் திருச்செல்வம், என் ஸ்கூலில் திருவுன்னு கூப்பிடுவாங்க. தொழிலுக்கு வந்த பிறகு என் புனை பேர் ஒன்று ரவி என்று இருந்தது, ரவி என்று பப்ளிசிட்டி ஆகியிருப்பேன். ரவி என்றா எல்லாத்துக்குமே தெரியும் பொதுவாக. சொந்து வந்து பிறந்து தலைவாக்கலை, இப்போ கொட்டக்கலை. நான் வந்து ஸ்டார்ட்டில் புடவைக்கு தான் வந்தேனேன். புடவை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு ஐடியா வந்தது, ஒட்டையில் ஒன்று செய்யணும்னு. சின்ன ஒரு கூலி போட்டு ஆரம்பித்தேன்னா அப்படியே எந்த உழைப்பு தான். முன்னே சின்ன கடை ஒன்று வச்சுருந்தோம், ஸ்டார்டிங்காக தான். அப்போ கொஞ்சம் டெவலப் ஆக இந்த கடை எடுத்தேன்னா, இதிலேருந்து தான் ஏற்கனவே 2 கடை போட்டிருக்கேன் நான். நான் புடையோரம் பண்ணும்போது எங்கள்ட அத்தான் இந்தியாவரம் பண்ணியிருந்தார், அப்போ அதை நிப்பாட்டி போட்டு தான் இந்த சின்ன கடையை போட்டு கொடுத்தேன்னா. அதுக்கு பிறகு தான் டெவலப் பண்ணி அவர் இறந்துட்டார், அவரோட பேரை தான் வச்சிருக்கேன் கடைக்கு நான். நான் முன்கடையை செய்யும்போது ஒரு அளவான ஏதாமல் இருந்தது, அதில் கொஞ்சம் டெவலப் ஆகித்தான் இந்த கடையை செய்தேனேன். இந்த கடையிலேருந்து சம்பாரித்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து 2 கடை செஞ்சேனேன். பெரிய வசதியாக இருந்தேன், வேன் வச்சுருந்தேன், வேனெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொம்பிளாஸ்க்கு பிறகு நான் முன்னுக்கு வந்தேன். நான் ஓகே, இப்போ பொம்பிளாஸ்ன்றா நான் பெரிய இன்வெஸ்ட் பண்ணேன். ஜம்டா ஸ்ட்ரீட்டில் மணி மேக்ஸ்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு பெரிய லெவலில், இதான் சொல்ல போனால் எல்லாம் சிஸ்டம், ஒரு டேபிளே 1,00,000 ரூபா, 22 டேபிள் போட்டிருந்தேன், எல்லாம் சிஸ்டம் படி பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருக்கு, அது அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. அது மீட்டு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்போ தான் இந்த வேன் அதில் இருந்தெல்லாம் விற்று போட்டு தான் திருமணத்தில் ஸ்டார்ட் வந்து இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டேன். அடுத்த வந்துடுவேன். மார்க்கெட்டுக்கு போனாலும் கூட பி குவாலிட்டி ஏ குவாலிட்டி சாமா இருக்கும், ஏ குவாலிட்டியை தான் பார்ப்பேன், பி குவாலிட்டியோட கொஞ்சம் கூட விலை கேட்பேன். நான் விலை வச்சு தான் சாமர்த்து வருவேன். நான் ஒரு நாள் பி குவாலிட்டி கொண்டாந்தோ அப்படி அந்த லாபத்துக்காக நான் எவரம் பண்ணே கிடையாது. சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் மனசாட்சிக்கு ஏற்றதாக இருக்கும், அப்போ தான் அது எனக்கு பலன் இருக்குது. மனசாட்சிக்கு ரொம்ப கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடும், வீணாக்கிடுவோம். ரெஸ்டாரண்ட்னா சிம்ஸ் தான், சினிமாக்கள் வந்தால் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓகே. அவங்க வந்தாங்கன்றா ஒரு டேபிள் இருந்தாங்கன்றா என்னென்ன சாப்பாடு இருக்கோ அவ்வளோ சாப்பிட்டு தான் போவாங்க, அந்த அளவு அவங்க தான் ஓகே. இந்த க்ரௌட் அந்த குச்சி கடைக்குள்ளே வர மறுத்துட்டாங்க, இந்த க்ரௌட் இல்லாமல் என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியாமல் போச்சு. அப்படின்னா 3 மாதம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு இதையும் எனக்கு சாத்தியப்படலை. அதோடு தான் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்தேன். ரவி அண்ணாவும் நானும் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து பக்கத்து ஊரில் வேலை செஞ்சோம், அதில் பழகினா தான். பிறகு கொழும்புல வந்து அவரோட கடை நல்லா அப்படியே தொடர்ந்து பரவாயில்ல, நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் நான் யோசிக்கிறேன். சரியான கஷ்டப்பட்டுருக்காரு, சரியான கஷ்டப்பட்டுருக்காரு குடும்பத்தில். ஏன்னா அவர் 2 பொம்பளை பிள்ளைய, ஒரு ஆம்பளை ஆள், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அடிமட்டத்துலேருந்து தான் வந்தார். கடையில் லொஸ்டானுன்றா 1,80,000,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருக்கு, அப்படியே அது 0 ஆகிட்டு அதுக்கு மீட்டு எடுக்க முடியாது. போச்சு அந்த கடைக்குள்ள வந்து அந்த கடையில் இருந்த தளபாடங்கள், அந்த கிச்சன் தளபாடங்கள் எல்லாமே நான் விஷ்ணு கோயிலுக்கு அன்னதானமாக தான் கொடுத்தேன். அவன் மண்டபம் கட்டினேன், அன்னதான மண்டபம் உண்டு, அதுக்கு ஃப்ரீயாக தான் சாமான்லாம் கொடுத்தேன், ஒன்றும் நான் காசு வாங்கலை. இப்போ கொஞ்சமாக சிறுக சேர்த்து ஓரளவு வந்துட்டேன். அடுத்த கட்டாயம் செட்டி திருக்குள்ள ஒரு சைவ கடை, டிஃப்ரெண்ட்டான முறையில், எங்கேயும் இல்லாத அளவுக்கு வித்தியாசமான முறையில் செய்யலான்னு ஐடியா பண்ணி கொண்டிருக்கேன். அதுவும் சித்திரை மூடியே கைகூடுமே நினைக்கிறேன்.
எல்லாமே ஒரே மாதிரி தான். யாரும் நான் பாகுபட வைக்க மாட்டேன். ஒரே செல்ல தான் வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. அப்பா என் இறந்தது கூட எனக்கு தெரியாத அண்ணாவுக்கு தான் தெரியும். நிறைய ஹெல்ப் செஞ்சிருக்காரு. அண்ணோட ஒய்ஃப் கூட சீரியஸாக இருந்தாங்க அந்த டைம் ஹாஸ்பிட்டலில். அதை கூட பார்க்காம எந்த அப்பா தான் வந்து பார்த்தாரு. வருஷத்துக்கு ஒருத்தரும் மேக்ஸிமம் நான் வெளியில் கூப்பிட்டு போவேன் எல்லாத்தையும். அன்றைக்கு என்ன வேணும் அவன் எப்படி என்ஜாய் பண்ணலாம், என்ன வேணுமோ செய்யலாம். அது ஒரு நாள் மட்டும்தான். அதுக்கான சந்தர்ப்பம்லாம் கொடுத்து என்ன என்ஜாய் பண்ணி என்னை பண்ணி கூப்பிட்டு வந்துடுவேன். அப்படின்னு சொல்கிறீங்களே, எந்த நாளுமே மறக்க முடியாது. அந்த கடையில் எதையுமே மறக்க முடியாது. இது ஒரு பாட்டிக்கு ஒன்று கூட்டு போனார், அந்த நாளாக மறக்க முடியாது. எங்கே வேணாலும் கூட்டு போவார். லீட்டாக இல்லை, லாஸ்ட் இயர் இதுக்கு போனோம் ஐசாவில், ஒரு ஹோட்டல் ஒன்று போன புக் பண்ணி அங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸ்விம்மிங் பூலில் குளித்து விளையாண்டு சாப்பிட்டு நல்லா ஃபன்னாக வந்தோம் அன்றைக்கி. அதான் மறக்க முடியாது வாழ்க்கையில். வேற பசங்க எல்லாமே இன்றைக்கு நேற்று இல்லையே, வருத்தங்களுக்கு உள்ள பசங்க தானே. இவரும் என் ஃப்ரெண்ட் சத்யா, இவரும் நான் தான் அறிமுகமாக இருந்தேன். இவனும் அதே வருஷம் தான் இருக்கான். இன்னொருத்தர் நந்தாண்ணா, அவரும் அதே வருஷம் தான். நாங்கள் மூணு பேருமே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். நாங்கள் மூணு பேருமே ஒன்றா தான் இருக்கோம். ஒன்று ஒன்றும் 18 வருஷம், அவரும் 18 வருஷம், அவரும் 18 வருஷம். அவங்களுக்கு ஏதாவது விட்டு வைக்கணும்தான். நான் அந்த மாதிரி நிறைய ஐடியா பண்ணி கொண்டிருக்கேன், பண்ணுவேன். எல்லாம் தங்கங்கள் தான், ஒன்றே பித்தளை எல்லாமே தங்கங்கள் தான். எனக்கு வெட்டிங் 2 வருஷத்துக்கு பிறகு அண்ணா பண்ணி வச்சாரு. எங்கள் அப்பா தானத்தில் இருந்து செஞ்சு கொடுத்தாரு. நல்லா கிராண்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் தப்பு செஞ்சோம்னா ஏசுவார், அந்த விஷயம் பிடிக்கும். ஒவ்வொரு விஷயம் எப்படி செய்யுங்கன்னு சொன்னால் பிடிக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. எதுலேயுமே விட்டு கொடுக்க மாட்டோம் தானே, அவரும் விட்டு கொடுக்க மாட்டாருங்களை. அடிக்கடி திட்டுவேன், திட்டுறேன்டா பச்சை பச்சையாக திட்டுவேன், சும்மா திட்டுவேன். எனக்கு மைண்ட் குழப்பான விஞ்சு தான் சம்பளம். எனக்கு எனக்கு ஏதாவது அவுட் மண்டே அவுட் ஆகுச்சுன்னு சொன்னால் கண்டு தான் திட்டுவேன். ஆனால் அவங்க ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டாங்க, மறுபக்கம் திருப்பிடுவாங்க. அவர் எந்த நேரமும் எங்களோட நல்லா பண்ணா இருப்பார். இப்போ ஏசினாலும் பேசினாலும் மற்ற பசமாக இருப்பார், நல்லா இருப்பார், செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதாவது பிள்ளை பண்ண ஏசுவார், அதை அப்பயே சரி பண்ணி விட்டுருவார். நாங்கள் நம்ம கடை மாதிரி தான் செய்வோம், உழைப்பான்னு நினைக்கிறேன். எது எல்லா வேலையும் செய்யணும், பரவாயில்ல. கடவுள் பண்ணி தான் நல்லா இருக்கு, அதனால தானே நாங்கள் வாழ்கிறோம். அவர் எங்களை தலை தானே, அவர் அவளை எட்டு தானே நாங்கள் இவ்வளோ பெரிய இப்படி ஒரு நாங்கள் ஒரு சின்ன டேலண்ட் இருக்கணும்னா இந்த டீ கூட போடுறதுன்னா எங்கள் பஸ் எட்டு தான். அவரை தான் நான் கற்றுக்கொண்டது. அவர்கிட்ட தான் நான் இப்படி இருக்கேன், நல்லா இருக்கோம்னா அவர்கிட்ட தான். என் தாய் தகுந்த இருப்பு தான். முதல் வேலைக்குன்னு வரும்போது அம்மா அழுதாங்க, கஷ்டம். நான் சொல்லித்தந்து பொறுமை தான், எப்பயுமே மற்றவங்க மனசு நோக்கக்கூடாது, எல்லையும் பொறுமையாக இரு. அவர் சொல்லித்தந்தது தான் இப்போ எனக்கு பயன்படுது. நான் மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மா அப்பா இருந்தான். எங்களோட அம்மா திடீர்னு ஆட்டோக்கில் இருந்தாங்க. இருந்து ஒரு மாதத்துல எங்கள் அப்பாவே இறந்துட்டார். எனக்கு நாங்கள் 3 சகோதரங்க, அக்கா உண்டு, நான் உண்டு, தங்கச்சி உண்டு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் நிறைய செய்யணும், ஒன்றுமே செய்ய கிடைக்கல எனக்கு. அதை ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். அதுக்காகத்தான் இப்பையும் நிறைய புதுநலங்கள் செய்கிறேன். புதுநலங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அடுத்த ரோட்டில் கருமாரியம்மன் கோயில், வருஷாவிற்கா வரும் பால் குடை பாவனை. அந்த பால் குடை பாவனைக்கு மேக்ஸிமம் 8000 பேர் பால் நான் யூஸ் பண்ணுவேன். நினைக்கல ஃப்ரீயாக கொடுப்பேன். ஒவ்வொரு மாதமும் 2வது புதன்கிழமை ஒரு அநாத மடம் ஒன்றுக்கு செய்தித்தாளை செய்கிறாங்க. அந்த மடத்துக்கு சாப்பாடு கொடுப்பேன். ரவீன் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நிறைய உதவி செஞ்சுருக்காரு வரவங்களுக்கு. ஏன்னா சில நேரங்கள் நானே வந்து பார்த்துருப்பேன். சில பேர் வந்து சாப்பாடு இல்லைன்னா சாப்பிட்டு போட அப்புறம் தாடா அப்படின்னு கையை கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், இன்னும் நல்ல நிலைமைக்கு வருவார், வரணுங்கிறது தான் என் வர. இல்லை இந்த பசின்னு வர்றவங்களாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்ன முடிஞ்சால் கொடுத்தா அனுப்புவேன். மன மனவேதனை பட்டு போக மாட்டாங்க. ஏதோ டீயோ பிளேன் டீயோ பண்ணையோ ஏதாவது கொடுத்தான் அனுப்புவேன். சகலட்டா பொம்ப்ளாஸ்ட் எனக்கு, மற்றபடி எங்கேயுமே அட்ராக்ட் ஆகலை. அந்த பிளானிங்கோடு தான் வந்தேன்னா, மின் செலவு செய்கிறல பொருளாதார கணக்காக பயன்படுத்தி அப்படியே தான் வந்தேன். நான் எப்பயுமே ட்ராக் ஆகலை, கொரோனா கூட நான் ட்ராக் ஆகலை. நான் ரூமில் சமைச்சி பட்டையில் உள்ளுக்குள்ளே பொடிய மாதிரி சாப்பாடு கொடுத்தனாங்க. அதோட பெரிய செலவு கேட்டால் பெட்டா போலீஸால் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. கொழுக்கு சாப்பாடு கொடுத்தேன், இந்த தெரு வழியாக இருந்த நாய்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அது மாதிரி நிறைய விஷயம், பிச்சைக்காரர்கள் ரோட்டில் படுத்தாக்கள் அவனும் நிறைய செய்திருக்கேன் நான். அதுதான் எனக்கு இந்த பெட்டா போலீஸால் எனக்கு பெரிய ஒரு கௌரவம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம்.
அதை செய்கிறதுக்கு எங்களோட ரூம்லேருந்து தான் செஞ்சு கொண்டோம். ஆர்டர் பொடியிருந்தாங்க நிறைய பேர். அண்ணா தான் அவங்களுக்கும் நிறைய ஹெல்ப் செஞ்சார். நாங்கள் சும்மா லஞ்ச் செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி அண்ணா நிறைய ஹெல்ப் செஞ்சார். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் செஞ்சார். பாவம் தானே, அந்த டைமில் அவங்களுக்கு சாப்பிட கூட கஷ்டம். அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்கள பசியே தீர்த்துட்டோம். கல்வியால் தான் முன்னுக்கு வருங்கிறது வந்து ஒரு சில கற்பனை தான். பொறுமையாக கடைப்பிடிங்க, வீண் செலவு செய்யாதீங்க. வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் இருக்கத்தான் வேணும். அனுபவம் இல்லாட்டி கோழையாகிடுவோம், அனுபவங்கள் இருக்கணும். ஆனால் அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கமே தவிர எதுக்குமே அடிமையாகிடாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை ஒரு சில பகுதியை ஒதுக்கி வைங்க. எதிர்காலத்தில் எதுவும் ஒன்று செய்யலாம். இப்போ நிறைய முடியுமாலும் சில சில தப்பான எண்ணங்கள் போயிடுறாங்க, அப்படிலாம் போகாதீங்க. தாய் தகப்பன் எதிர்பார்க்குறாங்க என்னங்களோ அது முழுமையாக கொடுக்க முடியாட்டையும் பரவாயில்ல, அவன் மன நோகாமல் இன்னும் வர பாருங்கள்.